வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்மில் அப்படி செக்டாக இருக்கும்போது நடுவில் புள்ளி வைக்கக்கூடாதுன்னு வாங்க. புள்ளி வச்சா அது வந்து கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி கொடுக்கும்போது அந்த புள்ளியை வந்து கம்ப்யூட்டர் ஒரு எழுத்தாக நினச்சி அது என்ன எழுத்துன்னு யோசித்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அது ஆனால் இப்படி புள்ளி வைக்காமல் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ தமிழ் சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். தமிழில் இந்த நை இருக்கு இல்லையா, நை ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் ஒரே எழுத்தாக தான் இருந்திருக்கு. நை, லை, லை, ரா எல்லாமே. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நை வந்து ரெண்டு நே போடுறோம், ரெண்டு நே போட்டு சொல்லி கொடுக்குறோம். அவங்க வந்து படிக்கும்போது நே நே அப்படி படிக்கிறாங்க. முன்னே இருந்த மாதிரி அப்படி இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நை, லை எல்லாமே அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி. அது மட்டும் இல்லாமல் தமிழில் ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து. இப்போ நம்ம சே இன் நை அப்படின்றத நாலு எழுத்து எழுதுகிறோம். சே இன் நை வந்து ரெண்டு எழுத்து எழுதுகிறோம். ஆனால் முன்னே சென்னைன்றது சே ஒரு எழுத்து, இன் ஒரு எழுத்து, லை ஒரு எழுத்து, மூணு எழுத்து அப்படி தான் இருந்தது. அதாவது தமிழ் மொழியோட சிறப்பு ஒரு எழுத்துக்கு ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து. ஆனால் இப்போ நை, நா எல்லாமே ஒரு எழுத்து ஒலிக்கு ரெண்டு எழுத்து எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி.